உங்களுக்கு இங்கிருந்து சில ஆலோசனைகளை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இன்றைக்கு தென்னிந்தியா என்பது ஒரு தீபாகவும் வட இந்தி என்பது வேறொரு தீபாகவும் தான் இந்தியாவில் இருக்கிறது. வட இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். வட இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஒழுங்காக இல்லை, முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் அழகாக சொன்னார் தென்னிந்தியர்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று. 2007 மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஒரு மாநாட்டு ஒரு பேரணியை நடத்தினோம் நாங்கள் டெல்லியில இடஒதுக்கீட்டிற்காக. அப்பொழுது அங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பார்க்க போகும்போது யாருமே லோக்கல் தலைவர்கள் இல்லை, எல்லாம் இன்டர்நேஷனல் தலைவர்களும் தேசிய தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் கூட அவர்கள் மனைவிமார்கள் கூட இல்லை என்பதுதான். அதனால் அவர்கள் போட்டு வைத்திருப்பதெல்லாம் தேசிய தலைவர்கள், நேசன் அதனுடைய அமைப்பினுடைய பேர் தான் இன்டர்நேஷனல் என்று ஒரு தலைவரை என்னிடத்தில் கேட்டார். அது எப்படி நீங்க இங்கே வந்து நடத்துறீங்க? கவலைப்படுகிறோம். கவலைப்படுவது மட்டுமல்ல, நாம் யாருக்கு முதலமாக எடுத்துக்கொள்கிறோம் என்றால் ஆர்எஸ்எஸ் தான் எடுத்துக்கொள்கிறோம். அவன் அப்படி செய்கிறான், இவன் இப்படி செய்ய கொண்டிருக்கிறார்கள், நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மீடியாக்களிலே நாம் நல்ல உறவோடு தான் இருக்கிறோம். அது எல்லா அமைப்புகளுமே இஸ்லாமிய குரோடு அவர்கள் உறவோடு தான் இருக்கிறார்கள். ஒன்றும் அது பாதிக்கின்ற அளவுக்கு இல்லை. ஆனாலும் இன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் என்றால் அதை கொச்சைப்படுத்துவதும் அதை மீண்டும் மீண்டும் ஒரு தீவிரவாத அமைப்புக்கும் அவர்கள் சொல்லுவதும் என்பதும் அது ஆரம்ப காலகட்டங்களிலே அது அதிகமாக இருக்கும் இருந்தது. நாங்களும் அதை அனுபவித்திருக்கிறோம். இப்பொழுது அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லாவிட்டாலும் ஆரம்பத்திலே நாங்கள் எல்லாம் ஒரு தீவிரவாதிகளாக தான் பார்க்கப்பட்டோம். ஆகவே ஆரம்ப காலகட்டங்களிலே அப்படித்தான் எல்லா இடங்களிலும். இன்றைக்கு ஒரு தேசிய தலைமை உருவாகுவது என்பது கடினம். அது மட்டுமல்ல, அந்த தேசிய தலைவர்களை அரசாங்கமும் உருவாவதற்கு அனுமதிப்பதில்லை. வடமுலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அனுமதிக்க மாட்டார்கள், இஸ்லாமிய தலைவர்கள். ஆகவே இந்த இஸ்லாமிய தலைவர்களை விட்டுவிட்டு நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், அது ஒரு சிறந்த பாதை என்று தான் நான் கருதுகிறேன். ஒரு இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்று அரசு நினைக்கிறது என்றால், நான் என்ன நினைக்கிறேன் என்றால், எதிரி தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான். எதிரியினுடைய பார்வை உறுத்தல் இருக்கிறது, எதிரி நம்மை அச்சுறுத்தலமாக நடந்து கொள்கிறார், இவர்களை தடுத்து விட வேண்டும், இவர்களை அழித்து விட வேண்டும் என்று கருதுகிறான் என்றால் நாம் சரியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் அது புலப்பட வேண்டும். இன்றைக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே நாம் இருப்பது 6 விழுக்காடு தான். இன்றைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய புள்ளி விவர கணக்கு பிரகாரம் 5.58 விழுக்காடு தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சில தலைவர்கள் 7 விழுக்காடு வாங்காமல் விடமாட்டோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பேசணும். அவர்கள் 20-20% நடத்திட்டு 7 விழுக்காடு எப்படி கிடைக்கும், 50 விழுக்காடுதான் மூன்ற. அதாவது ஒரு விஷயத்துக்கு நான் வந்து யோசனை பண்ண பார்க்கணும். கலைஞருக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் இனி கலைஞரிடத்திலே நாம் அனுபவித்தது போல யாரிடத்திலையும் அனுபவிக்க முடியாது என்பதையும் நீங்கள் யாரும் அவர் மீது பல நெகட்டிவ் பேச்சுகளெல்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டால், கலைஞரிடத்திலே சமூகத்திற்காக நாம் போய் கேட்டதை அவர் தந்திருக்கிறார். நம் தலைவர்கள் கேட்காமல் இருப்பார்களே தவிர, இடஒதுக்கீட்டை அவரிடத்திலே போய் கேட்டுத்தான் நம்ம வாங்கினோம். அதுல வந்து இந்த ரோஸ்டர்ல கொண்டு போய் 22ல முடி வச்சுட்டா, நம்மள கலைஞர் கம்பி சொல்றோம் ரோஸ்டர்ல போய் 22ல வச்சுட்டாரு. கலைஞர் உடனே ஒரு அதிகாரியை கூப்பிட்டு அவருடைய உதவியாளரை கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுகிறார், இது இல்லை இல்லைங்க, இது நீதி கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து நம்ம ஒரு போட்டாலும் அதிகாரி வந்து அதை வேற மாதிரி ஒரு போட்டு விட்டு குழப்பதான் செய்வான். அவர் கூப்பிட்டு, ஏப்பா இதை வந்து இப்படி போட்டு சொல்லிங்களே, அவங்க தான் போராடினாங்க, கொஞ்சம் முன்னாடி போடுங்க பாட்டு சுத்தம் போட்டுதான் மறுபடியும் ரோஸ்டர் துறை மாற்றப்பட்டது. அதுபோல வந்து
ஒரு முக்கியமான ஒரு அதிகாரி பேரை சொல்ல வேண்டாம் என்று கருது நேரத்தில் அவர்களை கூப்பிட்டு சொன்னால், நீங்கள் கணக்கு வைத்து பாருங்கள், அவரிடத்துல தனி எங்களுக்கு மினிஸ்ட்ரியில தனியாக பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க, கொடுக்க மாட்டாரு, இயக்குநர் போடுவாரு, அதுவே நமக்கு பிரிக்க போதும். அது மாதிரி கேட்டோம், உடனடியாக அதை போட்டு கொடுத்தார். அதுக்கு உடனே உத்தரவு போட்டு அந்த பட்டியத்திலேயே அப்படி போட்டுதான் சொன்னார். அப்படி போட்டால்தான் வருகிற திட்டங்கள்ல உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு, நமக்கு என்ன வந்துருக்குறது தெரியும். இப்ப எல்லாமே வந்து பேக்வர்ட் அனுப்பிட்டு போயிடறாங்க. அப்ப பேக்வர்ட்ல மத்தவரை கொடுத்துட்டு நமக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க மாவட்டங்களுக்கு பிரித்து கொடுக்கிற படைகள் அரசாங்கம் மத்திய அரசுக்கு வருகிறது எல்லாம் அதிகபட்சம் திரும்பி போயிடுது. அங்க இருக்கிற சிறுபான்மையினருக்குமே வருது. அப்ப இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டியது யாரு? நம்ம போன்ற இயக்கங்கள். நாமும் அதை செய்யறதில்லை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறுபான்மை மேம்பாட்டு ரீதியாக மத்திய அரசால் தரப்படுகிற பணம் வருது. அதை அவங்க பயன்படுத்திக் கொள்ளணும். நான் திருவாரூர் மாவட்டத்தில் போயிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை கூப்பிட்டு, அப்பாரி தலைவர் அதிகாரியை கூப்பிட்டு, எவ்வளவு வந்துச்சுனா 2 லட்சம் ரூபாய் வந்துச்சு, எவ்வளவு திரும்பி கொடுத்தா 1.85 அப்படி என்றால் அவங்க கூப்பிட்டு விழிப்புணர்வு பண்ண மாட்டாங்க. விழிப்புணர்வு செய்ய வேண்டியது யாரு? நாம செய்யறதில்லை. அதே மாதிரி பெண்கள் மேம்பாட்டுக்காக ஒரு அது பிரிட்டிஷ்கார காலத்தில் போட்டது, நாம வந்து 5 லட்சம் ரூபாய் போட்டா கவர்மெண்ட் 5 லட்சம் ரூபாய் போடுது. அது மாதிரி அது ஓடிட்டு இருந்துச்சு. திமுக பேர்ல அது என்ன செஞ்சாருன்னா, 5 அதிகபட்சமே 5 லட்சம் ரூபாய் அது மேட்சிங் எய்டு தான் இருக்கு. அதை போய் கடை கட்டு சொல்லுகிறோம், மேட்சிங் எய்டு அதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நாங்க 10 போட்டாலும் 5 தான் கொடுக்கணும்னு வச்சிருக்காங்க. அதை வணிகத்தை கூப்பிட்டாரு. மேட்சிங்னா என்ன தெரியுமான்னு கேட்டாரு. மேட்சிங்னா பொருத்துவது சொல்றாரு. பொருத்துவதுன்னா எப்படிப்பா, முன்னுக்கு பின்னாடி பொருத்த முடியும். நீ 10 கொடுத்தா நீ எப்படி 5 கொடுப்ப, அத 10 கொடு அப்படின்னு மாறினார். இந்த அம்மையார் வந்து 5 10 நம்ம 10 போட்டா 20 ஆயிடுச்சு. இந்த அம்மையார் அதுக்கு பிறகு அதை இரட்டி பாக்கிடுச்சு. அது பல மாவட்டங்களிலே நம்ம பயன்படுத்துவது இல்லை. நம்ம பேசுறோம் இல்லா சொல்லுறோம், ஆனா அந்த மாவட்டங்களிலே அது கலெக்டர் தான் அவருக்கு சேர்மன் இருப்பார், முஸ்லிம் பிரதிநிதிகள் இருப்பார்கள். அப்ப இவர்களை வைத்து அங்கே முஸ்லிம் தன்னார்வ பெண்கள் அவர்களுடைய உழைப்புக்காக, அவர்கள் வந்து செய்கிற இந்த தொழிலுக்காக அது உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அது அதை எத்தனை பேர் பயன்படுத்திக் கொள்கிறோம், எப்படி நம்ம அதை மக்களுக்கு சொல்கிறோம், அரசு தருகிற உதவிகளையே நாம் பயன்படுத்துவதில்லை. நாம் வெளியே நின்று வேறு விஷமாக நாம் பேசுகிறோம், நாம் பல விஷயங்களை சொல்லுகிறோம். தேர்தல் வந்து விட்டால் தேர்தலோடு நாம் அந்த 2 சீட்டும் 3 சீட்டும் வாங்குறதுலயே நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் முடிந்து போய்விடுது. அதற்கு பிறகு அதற்கு மீண்டி நான் எதை சிந்திப்பதை அவருடைய அன்புக்குரிய சமூகங்களே, தேர்தல் பாதையில வந்து இந்த தேர்தல் பாதையில நமக்கு சில வெற்றிகள் இருக்கணும், ஆனால் அது முழுமையானதல்ல. நான் தமுமுகக்காரனாக அடைந்ததை விட தமுமுகக்காரன் தேர்தல் என்று வரவு அடைய முடியவில்லை என்பதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். இடஒதுக்கீட்டை தமுமுகக்காரனால்தான் பெற முடிஞ்ச தவிர, அதற்கு தேர்தல்களில் தேர்தல சீட்டு கொடுத்தவனுமே இருப்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி புரிய விடுகிறேன். அது நன்றி.